ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து வடக்கு மாகாணத்தை வந்து பார்வையிடணும்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க. இது வந்து அந்த மக்களுக்கு ஏதாவது உதவி தரமாக இருக்கும் இல்லை? பாருங்கள், அப்போவாது தமிழர்களுடைய பிரச்சனை உங்களுக்கு புரிய வருதானே? ஏன்னா எல்லோரும் அப்படி வந்தவொடனே இப்படி உடனே வந்தவொடனே நாட்டை ஆளணும், முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இருக்குல்ல. இது எவ்வளவு காயம்பட்ட இனம், எவ்வளவு தொன்மமான இனம். உலகத்தில் எல்லா காவியங்களும் காப்பியங்களும் மையால் எழுதப்படுது. ஆனால் இன்றைக்கி எம்மினா வரலாறு என்பது இரத்தத்தாலையும் கண்ணீரான எழுதப்பட்டிருக்குது. அதை உணரணுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க ஐயா, வாங்க ஒரு தடவை எங்கள் நிலத்தை பாருங்கள். சிஏஏ குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் பெரிய போராட்டங்களும் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழலில் வந்து நள்ளிரவில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக வந்து அதை வந்து இந்திய அரசு வந்து இது பண்ணி அமல்படுத்தியிருக்குது. இதை எப்படி பார்த்துருக்கீங்க? அதை முழுக்க பெருத்த தனித்த அதிகாரம் இருக்கிறதுனால அது நினைக்கிறத செய்யணும்னு நினைக்குது. அதில் நாடங்களும் இவ்வளவு கொதிநிலை, எதிர்ப்பு அலை, இவ்வளவு பெரிய போராட்டம், இது இருந்தும் அது மக்களுடைய உணர்வு அதுதான். அதுக்கு ஆட்சியாளர்கள் மதிப்பு கொடுக்கலை, துளியளவு மதிப்பு கொடுக்கலைங்கிறது தெரியவில்லை. அதுதான் இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பது உங்களுக்கு எப்படி இயங்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கணித்தது தெரிஞ்சது தான். அதை தான் செய்யும், இவர்கள் வந்தாலும் தான் செய்வாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே அரசியல் இந்த நிலத்தில் வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு தான். என்னை கேட்டால் பிஜேபி நன்றி செலுத்த வேண்டியது இஸ்லாமிய மக்களுக்கு தான். எல்லாருமே அவங்க சொல்கிற மாதிரி எல்லாருமே இஸ்லாமிய கிறிஸ்தவர் இல்லாமல் எல்லாமே இந்து ஆகிட்டா இவங்களுக்கு அடுத்த கட்ட அரசியல் நகர்வு ஏதாவது ஒன்று இருக்கா? யாராவது பிஜேபி தலைவர்களை சொல்ல சொல்லுங்கள். உங்களுக்கு நாடு பொருளாதார வீழ்ச்சிக்கின்றதை பற்றி பிரச்சனை கிடையாது, வேலைவாய்ப்பின்மையை பற்றி சிந்தனை கிடையாது, உணவு பஞ்சம், பசி பட்டினி, ஏழ்மை வறுமை எதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாதே? எதை பற்றி உங்களோட நீங்கள் உங்கள் நாட்டினுடைய மருத்துவ தரம் என்ன, கல்வி தரம் என்ன, கல்வி எல்லாருக்கும் கிடைக்கப்பட்டிருக்கா, சரியான மருத்துவ வசதி எல்லாருக்கும் கிடைக்கப்பட்டிருக்கா, தடையற்ற மின்சாரம் தர்றதுக்கு உங்களுக்கு அதை நோக்கிய பயணமாக இருக்கா, தூய குடிநீர் இருக்கா, சுவாசிக்க காற்று இருக்கா? தலைநகர் டெல்லியில் காற்று மாசுபட்டுருச்சுன்னு நீங்களே சொல்கிறீங்க, அதை பற்றிலாம் உங்களுக்கு என்ன கவலை? அது அதனால தான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் பிஜேபி வாழ்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறதே இங்கே இஸ்லாமிய மக்களில் இருக்கிறனால தான். அவங்களுக்கு தான் அது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்குது. ஒரு அடிப்படையை இந்த நாட்டின் குடிகள் பொதுவாக இப்போ நாங்கள் பேசும்போது இதை வந்து பிரிவினைவாதிகள், நாங்கள் இனவாதிகள், இந்திய எதிர்ப்பாளர்கள், சமூக விரோதிகள், ஆன்டி இந்தியன்கள் எல்லாம் பழி சுமத்தப்படுறோம். முதல் இந்தியாங்கிறது ஒரு நாடு கிடையாது, இது பல நாடுகளின் ஒன்றியம். அதை மதிப்பிற்குரிய ஐயா பா சிதம்பரம் கூட இந்த வாட்டி மாநிலங்கள் அவையில் பதிவு செய்திருக்காது. மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை மறந்துடுது. இந்திய மத்திய அரசுக்கென்று ஒரு நிதி கிடையாது, மாநில அரசுகள் மாநிலங்கள் கொடுக்குற நிதி தான் மத்திய அரசுக்கு நிதி. மத்திய அரசுக்கென்று ஒரு எண்ணம் இருக்குது, மாநிலங்களினுடைய கூட்டமைப்பு தான் அது. அது என்னமோ முழு அதிகாரம் தனக்கு இருக்கிறதா, அது கேட்டுத்தான் ஆகணும். இப்போ எங்களெல்லாம் இப்போ எங்களுக்கு எடுத்துக்கிறீங்களே, பொங்கலுக்கு கட்டாய விடுமுறை விடணும்னு ஒன்றும் இல்லை அப்படின்னா இதை காது கொடுத்து கேட்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ என்ன நீ எதுவோ நினைக்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால் அம்பேத்கர் சொல்கிறது தான் திருப்ப திருப்ப அறிவுறுத்த வேண்டியது இருக்குது. பிராந்தியங்கள், பிராந்திய தேசங்கள் மாநிலங்களின் உரிமைக்கு உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காமல் இந்தியா ஒரு வலிமையான தேசம் என்று கருதி கொண்டு செயல்பட தொடங்கினால் உள்நாட்டு போரை எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்று பதிவு செய்கிறார். இந்த நாட்டின் குடிகள் தேசத்தை விட, தாங்கள் வாழ்கிற நாட்டை விட ஏற்றுக்கொண்டிருக்கிற மதம்தான் பெரிது என்று எண்ண போகிறார்களா? நாம் சார்ந்திருக்கிற ஏற்றுக்கிற மதத்தை விட வாழ்கிற நாடு தான் பெரிது என்று எண்ண போகிறார்களா? இதுதான் இந்த நாட்டின் குடிகள்கிட்ட இன்னைக்கு இருக்கிற முதன்மையான பிரச்சனை. இதுதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், நாட்டை விட நாங்கள் சார்ந்திருக்கிற மதம்தான் பெரிது என்று கருதிவிட்டார்களே ஆனால் இந்த நாடு நாசமாகுவதை யாராலும் தவிர்க்க முடியாதுங்கிறார். அதை என் நாட்டு மக்களும் என்னிலும் இல்லையே என் தம்பி தங்கையிலும் தான் முடிவெடுக்கணும். இவர்கள் இப்படியே பேசுவார்கள். இவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு, இவர்கள் கொள்கை என்பது பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம். இதை மூன்றை விட்டால் பாரதிய ஜனதாவிற்கு ஒரு கொள்கை சொல்லுங்கள், ஒன்றும் கிடையாது. சிஏக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் கூட வந்து சிஏவை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்கிற சூழலில் எடியூரப்பாவை முதற்கொண்டு பல்வேறு முதலமைச்சர்கள் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தமிழக முதல்வர் இது குறித்து எந்த ஒரு கருத்துமே இதுவரைக்கும் வெளியிடாத எதிர்ப்பு தெரிவிக்கலை.
ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, ஆட்சியிருக்காத. நான் கூட சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்க, கர்நாடக மாநில முதல்வரே அதை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லும்போது தமிழ்நாடு அரசு அதை சொல்லியிருக்கலாம், அதை ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரியல. அது அவங்ககிட்ட, ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம ஆதரிச்சிட்டோம், எப்படி எதிர்க்கிறதுன்னு நினைக்கிறாங்களோ என்ன. ஜேஎன்யூவில் தாக்கப்பட்ட மாணவிகளுக்கு ஆதரவாக போன திரைப்பிரபலங்களெல்லாம் வந்து பாஜக தலைவர்கள் வந்து கடுமையாக விமர்சிக்கிறதையும் அவர்களை வந்து தேச துரோகிகள்னு சொல்கிறதையும் எப்படி பார்க்குறாங்க? இல்லை, முதல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய மூத்த தலைவர்கள் தன் பகிரங்கமாக இந்த தேசத்தின் மக்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்த நாடு அந்நிய ஆதிக்கத்தின் கீழே, வெள்ளை ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடந்தபோது இந்த நாட்டின் விடுதலைக்கு இன்றைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள், அதாவது அவனுடைய குருமார்கள், அதனுடைய முன்னவர்கள், அவருடைய வழிகாட்டிகள், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அமைப்பு விடுதலை போராட்டத்துக்கு செய்த ஒரு போராட்டம் காட்டுங்க. சாவர்கர் அவர்கள் எழுதிய கடிதத்தை நாங்கள் பக்கம் பக்கமாக படித்து காட்டுறோம். அதே காலகட்டத்தில் பகத்சிங் எழுந்த கடிதமும் இருக்குது, வீர சவர்க்கர்னு நீங்கள் பதிவு பண்ணி வைக்க, சவர்க்கர் எழுதின கடிதமும் இருக்குது, படித்து பாருங்கள். இந்த ஆட்டு விடுதலை போராட்டத்தில் சமகாலத்தில் பங்கேற்ற வாழும் இன்றைக்கி இருக்கிற ஒரு மனித புனிதர் எங்கள் ஐயா நல்லகனும் இருக்கிறார், அதே காலத்தில் போராடி வாஜ்பாயும் இருக்கிறார். இந்த போராட்டத்திற்கு எனக்கும் சம்பந்தமில்லைன்னு கடிதம் எழுதி கொடுத்தவர் அவருங்கே. மீசையை சுருட்டால சுட்டு ஒவ்வொரு முடியாக பிடுங்கி போதும் அந்த போராட்டத்தை விட்டு விலகாது எங்கள் ஐயா நல்லகண்ணுங்கே. இந்த போராட்டத்தில் விடுதலை தேசப்பற்றி பற்றி பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? தூக்குல தொங்கியவன் வாரிசுகள் நாங்கள், செக்கெடுத்தவனுடைய பிள்ளைகள் நாங்கள், பல ஆண்டுகள் சிறைப்பட்டவனுடைய பிள்ளைகள் நாங்கள், வாழும் வேலுமேந்தி போராடி வெள்ளையினை ஏற்று ரத்தம் சிந்திய வேலுநாச்சியார் மருதுபாண்டியர் தீரன் சின்னமலை பூலித்தேவன் அழகமுத்துக்கன் சுந்தரலிங்கனாருடைய பிள்ளைகள் நாங்கள். நீ சும்மா வந்து திடீர்னு இந்த நாட்டில் திப்பு சுல்தான் ஐதரலி தாண்டி விடுதலை போராட்ட வீரங்க இருக்கானா? யார் இருக்கா? தீரன் சின்னமலை என்ற வரலாறு, வேலுநாச்சியார் என்ற ஒரு வீர பெரும்பாட்டியின் வரலாறு, மாமன்னர் மருதிருவர்களின் வரலாற்றில் ஹைதரலியும் திப்பு சுல்தானையும் கழிச்சிட்டு ஏதாவது வரலாறு இருக்குதா எங்களுக்கு? அவங்களாம் இந்த நாட்டின் விடுதலைக்கு போறா இல்லையா? திடீர்னு உங்களுக்கு தேசப்பற்று வந்துருது, இந்த தேசத்தின் விடுதலைக்கு போராடினவெல்லாம் தேச துரோகியா தெரியுது, எப்படி இது? பைத்தியகாரத்தனம். அது தவிர வேற என்ன சொல்றதுக்கு இருக்குது? இதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம், அதை ஆதரிச்சு பேச ஒரு அறிஞர் பெருமக்கள், ஒரே ஒரு போராட்டம். ஆர்எஸ்எஸ் இயக்கம் பிரிட்டிஷ் இளவரசி நடந்து வரும்போது அணிவிப்பு மரியாதை கொடுத்து ஆதரித்த வரவேற்றவர்கள் இவர்கள். கோல்வார்க்கரே சொல்றார், தேவையில்லாமல் வெள்ளைக்காரர்களை ஆங்கிலேயர்களை ஏற்று போராடி உங்கள் திறனை வீணடித்துக் கொள்ளாதீர்கள், சேமித்து வைங்கள் உங்கள் ஆற்றலை. விடுதலை பெற்றவர்கள் நம்மள எதிர்க்க வேண்டிய எதிரிகள் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் பதிவு இருக்குது. நீங்க போராடல, ஆனா அன்னைக்கு இருந்த இஸ்லாமியனும் கிறித்தவன் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடல, அவனெல்லாம் தேச துரோகி ஆயிடுறான், தேசத்தின் எதிரி ஆயிடுறான், நீங்க பச்சாளர்கள் ஆயிடுறீங்க. அதை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டாளை பாரத மாதாவுக்கு ஜெயின்னா நீங்க பாரத மாதாவை நேசிக்கிறீங்க, அதை சொல்லாதவன்லாம் பாரத மாதாவை நேசிக்கலையா? இந்திய விடுதலை போராட்டத்தின் போது நீங்க பாரத மாதாவுக்கு ஜெயின் ஆர்எஸ்எஸ் இயக்கம் முழக்கமிட்ட ஒரு சான்று. வேற ஏதாவது கேளுங்க, கோபத்தில் ஏதாவது பேசிடுவோம். இதுல வந்து அதிகமாக அதிமுக வந்து பல இடங்களில் வந்து தலைவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. இதுல வந்து திமுக சொல்றது இது வந்து நேர்மையா நடக்காத ஒரு தேர்தலா இருக்கு. நேர்மையை பற்றி அதிமுக தேர்தலை நேர்மையா நடத்தல, சரி. ஆனா திமுகவுக்கு நேர்மையை பற்றி பேச தகுதி என்ன இருக்குதுங்கிறதா நம்ம பிரச்சனை. ஆக பெரு நேர்மை நீங்க, இது ஆக குறைஞ்ச நேர்மை. ஐயா, உங்க நேர்மையில நெருப்பை ஊத்த என்ன பண்றது? நெருப்பு வச்சுதான் கொளுத்தணும், விட்டு தொலைங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த வேடிக்கையை சகிப்போம், வேற ஏதாவது கேளுங்க. ஆக்கப்பெருமா தந்தை பெரிய தமிழில் குடமுழக்க நடத்த வேண்டும் என்பதில் நாம் தமிழர் கட்சியின் பங்கு என்னவாக? பங்கு வந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை முடிவே எங்கள் கோயில், இது எங்கள் கோயில், எங்க அரசியலுடைய நான் தமிழ் தேசிய அரசியலின் பேராசனாக இருக்க ஐயா மணியரசன் அவர்கள் சொல்கிறாங்க பாரு, கோயில் இவர்களுக்கு கிடையாது, கோயில் எங்கள் கோயில். நீங்கள் உள்ளே வந்து இருந்துக்கிட்டு உங்கள் தாய்மொழியில் மந்திரம் சொல்கிறீங்க. எங்கள் பாட்டன் வந்து தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தியிருப்பார். எங்கள் கோயிலில் நாங்கள் ஓதுவார்கள், புளிப்பானி சித்தர்கள், எங்கள் பண்டாரங்கள், பண்டாரம்னா ஏதோ இழி சொல்லுன்னு நினைக்கிறான். அந்த களஞ்சியங்களை பொருட்களை பாதுகாத்து வைக்கிற இடத்திற்கு பேரே பண்டாரம். அப்போ இந்த மாதிரி பொருள்களை பாதுகாத்து வைக்கிற மாதிரி அறிவு
அறிவை சேமித்து வைக்கிற பேரறிஞர்களுக்கு பேர் பண்டாரம் என்று அழைக்கப்பட்டது. அவங்களெல்லாம் தான் வழிபட்டு இருந்தவங்க. கைவினைஞர்கள், இந்த குயவர்கள், வேளாளர்கள், வண்ணார்கள், இவங்கள்லாம் தான் வழிபட்டு கொண்டிருந்தவர்கள் எங்களுடைய கோயில்களில். எங்களை வெளியே திட்டு நுட்பமாக இவர்கள் வந்து உட்கார்ந்துட்டு இன்றைக்கி சமஸ்கிருதத்தில் இது என்னுடைய சிவன், என்னுடைய பாட்டன், உங்களுக்கு கொங்குதேர் சிவன் என்பவன் தமிழ் மூதாதை என்று உலகத்துக்கே தெரியும். அவன் தமிழ் சங்கத்தின் தலைவன் தெரியும். அப்போ கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமை என்று செயல் எழுதி இறையனார்னு கையெழுத்திட்டது எல்லாரும் பார்க்குறோம், படிச்சிருக்கோம். அப்போ நீங்கள் அந்த இறைவனுக்கு தமிழில் வந்து நீங்கள் மந்திரம் சொல்லாதது எவ்வளோ பெரிய கொடுமை. அப்போ அதனால தான் நீங்கள் கால் நூற்றாண்டுக்கு ஒரு முறை நடக்க இருக்கிற இந்த குடைமொழிகளை எங்கள் தாய்மொழி தமிழில் எங்கள் இறைவனுக்கு எங்கள் மூதாதைக்கு வழிபாடு நடத்துங்கள் என்று கேட்குறோம். அது தமிழ்நாடு அரசு வந்து மத்திய தொல்பொருள், அதாவது ஆர்காலஜிக்கல் துறையில் இருக்கிறது. அவங்க அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு தெரியும், அவங்க சமஸ்கிருத ஹிந்தி தான் அவங்களுக்கு மொழி. எங்கள் மொழி நீ சபாசை நாங்கள் இதெல்லாம் இதுக்கு போராடுவோம். 22ஆம் தேதி பெரிய கூட்டம் வச்சுருக்காங்க ஐயா மணியரசன் அவர்கள், அதில் நாங்கள்லாம் பங்கேற்று அதுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அதில் நாங்கள் போராடி எங்கள் தாய்மொழி வழிபாட்டை மீட்போம். கன்னியாகுமரியில் காவல்துறை அதிகாரிகள் அது கண்டுபிடிக்கணும், நாங்களும் கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கோம். பல தளங்கள்லேருந்து அதுக்கு எதிர்ப்பு நிகழ்ந்துருக்குது. காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பற்ற சூழல் இருக்குன்னா நாட்டில் பாமர மக்களுக்கு அது இருக்காதுங்கிற பயம் வரும், நடுக்கம் வரும். அது உடனடியாக தமிழக அரசு தலையிடணும். அந்த அதிகாரியின் குடும்பத்துக்கு நிதி எதுவும் அறிவிச்சிருக்காங்க கேள்விப்பட்ட அறிவிச்சிருக்காங்களா என்ன உறுதி தெரியல. அது 1 கோடி ரூபா அறிவிச்சிருந்தா அதுக்கு அதுக்கு பாராட்டுக்கள். அந்த குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களுக்கு அரசு பணி கொடுத்து தொடர்ச்சியாக வாழ்நாள் பாதுகாப்பு அவர்கள் கொடுக்கணும். குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் காவல்துறையை தாக்குனாலே நடவடிக்கை தாமதமாகும்னா மக்களுக்கு வந்து தங்களின் பாதுகாப்பு மீது பெரிய பயம் நடக்கும். ஒரு இயக்குநராக இருக்கீங்க, இப்போ தர்பார் படத்தில் சசிகலா குறித்து ஒரு சர்ச்சையான கருத்து வருது அப்படின்னு சொன்னோன்னு உடனே அந்த கருத்தை நீக்கணும் சொல்லி அந்த இயக்குநருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் ஒரு குறிப்பிட்ட பேருக்கிட்ட வந்து ஒரு கொலை மிரட்டல் மாதிரியான போகுது அப்படிங்கிற இல்லை. அரசியல் விமர்சனங்கள் வந்து சரியானது என்றால் வந்து அது நம்ம வந்து அதை ஏற்கிறோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு இதில் வந்து காசு இருந்தால் இல்லை, காசு இருந்தால் பணம் இருந்தால் சிறைக்குள் இருந்தாலும் வெளியில் போய் பொருள்களை வாங்கலாம்ங்கிற அந்த விமர்சனத்தை வந்து நான் ஏற்கலை. அதாவது தம்பி முருகதாஸ் ரஜினிகாந்த்லாம் எவ்வளோ காலம் சிறையில் இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தேன், பல மாதங்கள், 1.5 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ச்சியாக நான் சிறையில் இருந்தேன். அதாவது அப்படி வெளியில் வந்து போய் ஒரு சந்தையில் போயோ உங்களுக்கு வணிக வளாகத்தில் போயோ ஒரு பொருளை வாங்கிட்டு வர அளவுக்கு சிறை நிர்வாகம் வந்து அவ்வளவு தளர்ச்சியாக இல்லை, அது சாத்தியம் இல்லை. ரெண்டாவது அப்படி அவங்க வராண்டாவில் வர்ற காட்சி இருக்குது, அங்கே நிற்கிற காட்சி இருக்குது. தன்னை பார்க்க வந்த பார்வையாளர்கள் கொடுத்த பொருளை அவர் கொண்டு போயிருக்கலாம், அதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. வெளியில் போனால் அந்த வணிக வளாகங்களிலெல்லாம் கண்காணிப்பு கருவி, அதான் நீங்கள் சொல்கிற சிசிடிவி கருவி இருக்குது. அப்போ அதில் பதிவு செய்யப்பட்ட காட்சி நீங்கள் வெளியிட்டிருக்கலாம். இவ்வளவு பிரச்சனை வந்தபோது கர்நாடக அரசோ அல்லது சிறைத்துறையோ அங்கே இருக்கிற காவல்துறையோ அதை வெளியிட்டு நிரூபிச்சிருக்கலாம். அப்போ அதை செய்ய தவறுகிற போது ஏன் அநியாயமாக ஒருத்தர் மேலே பழியை சொல்லணும்? அது அந்த விமர்சனம் தேவையற்றதாக இருக்கு. உண்மையிலேயே அவங்க வெளியில் வந்தாங்கன்னு நிரூபிக்கப்பட்டிருந்ததுன்னு வைங்க, நீங்கள் பேசுகிறது சரி. அப்போ இல்லை இல்லை அப்படிங்கும்போது அதை பேசுகிறது சரியில்லை. இப்போ நீங்கள் அந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்போது அந்த கட்சி சார்ந்தவர்கள், அவர் மீது நன்மதிப்பு கொண்டவர்கள், அல்லது அவங்க உறவினர்களுக்கு மேலே கொடுமம் கோபத்தையோ ஆத்திரத்தையோ உண்டு பண்ணலாம், அது எதிர்வினையாக வருது, அதை கவனமாக செய்யணும். எப்படி கைது செய்வாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எப்படி கைது செய்வாங்க? அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்குது, அந்த முடிவுக்கு எதிராக நாங்கள் போராடுறோம். அந்த போராட்டத்தை நசுக்கிறதுக்கு வேற வழியிலேருந்து வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, அது அரசுக்கு ஆதரவான தாக்குதல். அது எப்படி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க சொல்லுங்கள்? நாம தான் சொல்கிறோமே ஒழிய அரசு அந்த செயல் கண்டிக்கத்தக்கதுன்னு அந்த அரசு சார்பில் அந்த கட்சி சார்ந்தோ ஆட்சியில் இருக்கிற கட்சி சார்ந்தோ அவர் அவங்க துணை இணை அமைப்புகளாக இருக்கிற மற்ற அமைப்புகளோ யாருமே சொல்லலையே. அது எப்படி தாக்குனவர்களே தங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொள்வார்கள்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவ்வளவு நேர்மையும் அவ்வளவு உண்மையுமான நிர்வாகம் அவங்க நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தலைவர்கள் யார
மாணவர்கள் அங்கே இருக்கிற எங்கள் கட்சி பிள்ளைகள்லாம் அந்த மாணவர்களோடு இருக்கிறாங்க, போராட்ட களத்தில் இருக்கிறாங்க, போய் அவங்கள பங்கேற்று பார்ப்பாங்க. இடதுசாரி தலைவர்கள் எங்கள் கட்சிகள்னால் அவங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, டெல்லியிலே இருக்கிறாங்க, சந்திக்கிறாங்க. நான் இங்கேருந்து டெல்லிக்கு பயணம் பண்ணால் பயண செலவு காசு கொடுக்க போய் பார்த்துவார்.